இன்னைக்கு நான் எங்கள் காலத்தில் நைட் டிஃபனுக்கு யூஸ்வலாக நம்ம உப்புமா கொழுக்கட்டை அரிசி உப்புமா கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரவா கொழுக்கட்டை அரிசி உப்புமா அரிசி ரவைக்கு பதிலாக நம்ம யூஸ்வலாக அரிசி ரவைனா மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுக்கணும், இல்லாட்டா இது பண்ணணும் நம்ம அரிசியை களைஞ்சி உணர்த்தி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அதெல்லாம் இல்லாமல் டக்குனு ரவை எப்படியும் ஆற்றுல இருக்கும், அதை வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம். இதுக்கு வந்து வெங்காயம் ஒன்றா போடலாம், நான் இன்றைக்கி அம்மா ஆசை அதனால் வெங்காயம் போடலை. இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்தோன்னா ரவை ஒரு கப் எடுத்து நடலாம், கால் கப்பு பாசிப்பருப்பு, அதை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடணும். ஒரு கப்பு ரவை கால் கப்பு பாசி பருப்பு, மிச்சப்படி உப்புமாக்கு உள்ளது தான், கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் துருவல். வெங்காயம் போடுறதுன்னா வெங்காயமும் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மெத்தட் வந்து டிஃபர் ஆகுது நம்ம உப்புமா பண்ணுறதை விட. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், என்னாச்சு கடாயம் வச்சு இது வந்து தண்ணி ஒரு கப்பு இதுக்காக கப் எடுத்து கொத்தா தண்ணி வந்து மூணு கப் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு தண்ணியை ஊற்றுங்க, மூணு கப் அது தண்ணி ஏதாவது ஒரு மிஷர் நான் ஒரு டம்ளர். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அதில் வந்து ஒரு துளியோண்டு எண்ணெய் அதை விட்டு பண்ணால் ஒட்டாமல் வரும் மாவு மாதிரி கலர்றதுக்கு, ஒரு சொட்டு ஒரு கால் ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் அது கொதிக்கணும், எண்ணெய் விட்டா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் லேட் ஆகும் கொதிக்க. இல்லை இல்லை இப்போதானே தண்ணி வச்சுருக்கேன், மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வேண்டாமா? அதில் வச்சோடனே மேஜிக்கா என்ன டக்குன்னு உடனே கொதிக்க, மூணு டம்ளர் தண்ணி நம்ம காஃபிக்கு நான் கத்தாழ வைக்கும்போதே ஒரு டம்ளர் வைக்கும்போது அஞ்சு நிமிஷம் ஆறுது இல்லையா, தண்ணி கொதிக்கணும்னா வெயிட் பண்ண தான் வேணும். இப்போ அதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த ரவையும் பாசிப்பருப்பையும் போட்டு கலரிக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சு கொட்டி அதை கொஞ்சம் ஆற வச்சு அதில் இதை போட்டு பிசைஞ்சு உப்புமா கொழுக்கட்டை மாதிரி உருட்டி வைக்கணும். உருட்டி வைக்கணும் முன்னாடி நம்ம உப்புமா கொழுக்கட்டை என்ன பண்ணோம்னா தாளிச்சு கொட்டி தண்ணியும் விட்டு அதுலேயே ரவையும் போட்டு பாசிப்பருப்புலாம் போட மாட்டோம், அதுலேயே ரவையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் ஆறினவுடனே உருட்டி வச்சுருவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாவை கிளறின்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சு கொட்டி அதில் போட்டு பண்ணுறது. அப்புறம் திருப்பி இதை இது பண்ணணும், ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். உப்புமா கொழுக்கட்டை மாதிரி உப்புமா கொழுக்கட்டை மாதிரியே தான், கொஞ்சம் பாசிப்பருப்பு, இந்த மெத்தட் டிஃபர் ஆகுது அவ்வளோதான். தொட்டுக்க என்ன தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், சட்னி. நம்ம வீட்டில் என்ன இருக்கு, நம்ம வீட்டில் இது மிளகா பச்சடி. மிளகா பச்சடி உங்களுக்கு முதல்ல தொட்டுக்க, உங்களுக்கு வேணால் தேங்காய் சட்னி அரைச்சிடுறேன்ப்பா, தேங்காய் சட்னி தேங்காய் சட்னின்னு ஒரு பைத்தியம். தேங்காய் ரொம்ப கெடுதல் கொலஸ்ட்ரால் யூமந்தரக்காளியா போட முடியும், இன்னும் கொதிக்கவே இல்லை, தலதெல்லாம் கொதிக்கணும். இப்பதான் முத்து கொதி வந்திருக்கு, அடியில சூடாக ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்கவே இல்லை, அணைச்சிட்டு போடணும். பெண்ணுக்கு அரை ரெண்டு செகண்ட்ல கொதிச்சு இப்ப உப்பு போடணும், இன்னும் கொதிக்கணும், தலை தலைதான் கொதிக்கணும். இவ்வளோ கொதிக்கணுங்க, இப்போ தேவையான அதுக்கு நான் முன்னாடியே கலரி வச்சுருப்பேனே, இது கொதிக்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான். இவ்வளோ கொதிக்கணும், நல்லா தலை தலை கொதிக்கணும். இப்போ உப்பை போட்டு இந்த ரவையை போடணும், இந்த ஊற வச்ச பாசிப்பையும் அதோடு போடணும், தண்ணியை முடிச்சுட்டோம்.
أنا أعرف أنني 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 أعرف أنني